ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அருமையான இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அனுதினமும் தேவ சமூகத்தில் விதமாக நாம் கூடி ஜெபிக்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்களோடு இந்த நேரத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை அற்புதமாக நடத்துவாராக. சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே, உன் நன்மைகளை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அவன் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. தகுதியில்லாத அடிமையை நீர் அணைக்கிறீர் சொல்லுவோமா? தகுதியில்லாத அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. தகுதியில்லாத அடிமையை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 என் துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. பலவீனம் நீக்கி தினம் தினம் என்னை காக்கிறீர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு நீங்களும் பாடுங்க பார்க்கலாம். ஆமென். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீ, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீ. நன்றி 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 என் துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி விடுகிறீர் சொல்வோம். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீ. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீ. கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல். ஓ நந்தி 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 என் துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் சொல்வோ. நந்தி 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 என்று துதிக்கிறே இசையா.
ஐயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து அவைகளில் சில வார்த்தைகளை நாம் தியானித்து இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். 11-12 வசனங்கள் மற்றும் 19-20 வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆவியானவரின் காலங்கள் என்றுதான் இந்த அப்போஸ்தலர் நடுபடியின் புஸ்தகங்களை நாம் வாசித்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக தேவனுடைய சபைகளுக்குள்ளே நடந்த, ஜனங்களுக்குள்ளே நடந்த, பட்டணங்களுக்குள்ளே நடந்த பயங்கரமான அற்புதங்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலங்களில் சபைக்குள்ளே நடக்க வேண்டிய, இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தேவ மனிதர்கள் மூலமாய் நடந்த பயங்கரமான அற்புதங்கள், அடையாளங்கள் இங்கே நடக்கிறதை நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே நடந்த அற்புதங்கள் சபைகளுக்குள்ளே நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு மிக குறைவாக இருக்கிறது. ஒரு காலங்களில் அற்புதங்கள் நடந்தவைகளை குறித்து அநேக காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்த அற்புதங்கள், பரிசுத்தவான்கள், அருமையானவர்களை தேவன் பயன்படுத்தின பரிசுத்தவான்கள், அந்த நிலைகள் எல்லாம் ஒரு திருச்சபைகளுக்குள்ளே தேசத்திலே ஒரு பெரிய அசைவையும் எழுப்புதலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் சில காலங்கள் இப்படி நாம் கேள்விப்படவில்லை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்ப்பதும் இல்லை. ஆனால் எழுப்புதல் என்று நம்ம சொல்லுகிறோமே, அதுதான் அப்போஸ்தலர் காலங்களில் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே, அனைத்து சபைகளுக்குள்ளே, ஆவிக்குரிய நிலைகளுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு சம்பவம், பலத்த கிரியைகள், பயங்கரமான அற்புத அடையாளங்கள், எப்படி ஒரு பவுலை கொண்டு நடந்ததோ இதுபோல தேவ ஊழியர்களை கொண்டு திருச்சபைகளுக்குள்ளே பயங்கரமான காரியங்கள் நடக்க வேண்டும். இன்னைக்கு சபை அதற்காக ஜெபிக்கணும். சபையில பலத்த கிரியைகள் நடக்கணும். இந்த மந்திரவாதிகள் எல்லாரும் இந்த காரியங்களை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள், மாயவித்தைக்காரர்கள், தங்களுடைய பிடிக்குள்ளே இருந்த ஜனங்கள் எல்லாரும் பாருங்க, இயேசு பக்கமாய் திரும்பினார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் போய் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசு தெய்வம் அப்படிங்கிறத ஜனங்கள் பின்பற்றி வந்தார்கள் என்றால் பவுலினால் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய ஊழியர்களை சபைகளிலே பயன்படுத்தி பலத்த அற்புத அடையாளங்களை சபைகளுக்குள்ளே ஆண்டவர் செய்யும்படி, அநேக ஜனங்கள் கிறிஸ்துவண்டை நெருங்கி வரும்படி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அந்த கிருபை இல்லை, எனக்கு அந்த வரம் இல்லை, நான் ஜெபித்தால் அற்புதம் நடக்காது, அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது நடக்கிறது, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்று இன்றைக்கு அநேகர் அதை உதாசீனமாக எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் என்றைக்கு அழைக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு தேவனுடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ, என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டீர்களோ, அப்பொழுதே உங்களுக்குள் தேவன் அந்த வரத்தையும் கிருபையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவன் அவனுக்கு நான் அளித்த கிருபையின்படி. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளும் தேவன் ஒரு ஒரு வரத்தை, ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு அதை அறியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
நம்ம அதை அறியாம ஊழிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அதை அறியாம நடந்து கொண்டிருக்கிறோம், எங்கேயோ நடக்கிறதுன்னு சொல்றோம், எங்கேயோ சம்பவிக்குன்னு சொல்லுகிறோம், யாரோ ஒருத்தர் சொன்ன எழுதின ஒரு சாட்சியை சொல்லுகிறோம், யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு அற்புதத்தின் சாட்சியை இன்றைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அப்படி அல்ல, எங்கேயோ நடந்ததல்ல, எங்கேயோ சம்பவித்ததல்ல, நம் மூலமாய் நடந்ததை சொல்ல போகிறோம், நம் மூலமாய் சம்பவித்ததை சொல்ல போகிறோம். எங்கேயோ நடந்ததை சொல்வதற்கென்று கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் தான் கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் பயன்பட போகிறீர்கள். சபையிலே தேவனுடைய ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளும் பயன்பட போகிறீர்கள். நீங்களும் ஜெபம் பண்ணுவீர்கள், நீங்களும் அற்புத அடையாளங்களை செய்வீர்கள். அப்பதான் சபை வளரும், சபை பெருகும். இப்படிப்பட்ட காரியங்கள் இனி வரும் நாட்களிலே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அதற்காக தேவ சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களாக இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்துவிட்டு போவோம் என்று நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்தும் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனுக்காக பயன்படுகிற காலங்கள் வந்துவிட்டது. ஏனென்றால் இது ஆவியானவரின் காலம். உங்க சபை விருத்தி அடையணும், உங்க சர்ச்சில் ஆவியானுடைய கிரியைகள் நடக்கணும். பாடல் வேளை, ஆராதனை வேளை, பிரசங்க வேளை, ஜப நேரம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பலத்த கிரியைகள் நடக்கணும், பலத்த கிரியைகள் நடக்கணும். ஆண்டவர் அதை செய்வார்னு நீங்க நம்புறீங்களா? இதை செய்வார். அப்போஸ்தலர் காலங்களிலே அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினவர், ஒரு பேதுருவை பயன்படுத்தினவர், ஒரு பவுலை பயன்படுத்தினவர், நம்மையும் பயன்படுத்த முடியும். வருகிற நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற, நம்முடைய தேசத்தில் இருக்கிற, நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற, நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைக்குள்ளும் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் இணைந்து இன்னைக்கு நாம் அதற்காக ஜெபிக்க போகிற அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த பலத்த அற்புத கிரியைகள் இனி வரும் நாட்களிலே நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு, சபையினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது, இருந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஊழியர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஊழிய வாஞ்சை உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், சபை விசுவாசிகள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல வரப்போகிறது. நம்ம மேல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் நம்ம மேல வெளிப்பட போகிறார். இனி பலத்த அற்புதங்கள் நடக்க போகிறது, பலத்த கிரியைகள் நடக்க போகிறது. நீங்கள் அதற்காக போராட மாட்டீர்கள், பிசாசுகளை துரத்த போராட மாட்டீர்கள், அற்புதங்கள் நடக்க நீங்கள் போராட மாட்டீர்கள். நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம செய்ய போறோம், நம்ம வேலையை செய்ய போறோம். கர்த்தர் தான் அதை செய்கிறவர், விளைய செய்கிறவர் கர்த்தர். நம்ம நம்ம வேலையை நம்ம செய்வோம், கிரியைகளை ஆண்டவர் செய்வார், அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிரியை இன்னைக்கு நடக்க போகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை பயன்படுத்தட்டும், அருமையானவர்கள் மகா பெரிய அசைவுகளை ஆண்டவர் கொண்டு வரட்டும். இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இரவு வேளையில சபை ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ள, ஒரு பாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ சமூகத்தில நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரின் காலம், அற்புதங்களின் காலம், ஆவியானவரின் காலம், அடையாளங்களின் காலம், ஆவியானவரின் காலம். உலகத்தின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே, போராட்டத்தின் பிடியிலே இருக்கிறவர்களை இயேசு பக்கமாய் திருப்பின காலம் தான் ஆவியானவரின் காலம், அப்போஸ்தலரின் காலம். அதுதான் இனி நடக்கணும், அதுதான் இனி சம்பவிக்கணும். எங்க ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என் ஆண்டவர் கொடுப்பீராக. அப்படிப்பட்ட அபிஷேகங்கள் மேல ஊற்றப்படுவதாக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்காக பயன்பட போகிறார்கள், அவர்கள் தேவனுக்காக பயன்பட போகிறார்கள். எனக்கு கிருபை இல்லையே
இல்லையே, எனக்கு வரங்கள் இல்லையே, நான் பயன்பட முடியவில்லையே, நான் பிரயோஜனமற்றவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், வரத்தை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே. இன்றைக்கு அந்த ஆவியை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்க போகிறது ஆண்டவரே. பிசாசுகளை துரத்த போகிறார்கள். ஆமேன் ஆமேன். மந்தர கட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுவிக்க போகிறார்கள். அசாதாரணமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நீ செய்ய போகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிரியைகளை நாங்கள் பார்க்கட்டும், அந்த கிரியைகளை நாங்கள் பார்க்கட்டும், எங்களுடைய திருச்சபைகளை நாங்கள் பார்க்கட்டும், எங்களுடைய ஊழியங்களிலே பார்க்கட்டும், எங்களுடைய சபைகளிலே பார்க்கட்டும், எங்களுடைய ஜனங்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கட்டும். இப்பொழுது நாங்கள் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட நிலையில இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அசாதாரணமான வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவி அவர் இறங்குவாராக, இறங்குவாராக. இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு சுகம், இப்பொழுதே ஒரு மாற்றம் நம்முடைய பிள்ளையுடைய சரீரத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொல்லாத அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறோம், வியாதிகளுக்கு கட்டளை இடுகிறோம், அந்தகார ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நீண்ட காலமாய் இருக்கிற இந்த பலவீனங்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகிட்டு விலகி போகிறது. ஹல்லேலூயா. நீர் அதை செய்ய போகிறீர் என்பதற்கு அடையாளமாக அநேகர் சாட்சியாக எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தில் ஒரு பெரிய விடுதலைய மாற்றத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுதே அது நடக்கட்டும். படுக்கை விட்டு எழும்பி நடக்கட்டும், நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை கொண்டு எங்கள் மூலமாக தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறதற்காக, செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரதை செய்கிறதற்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. வேத வசனம் விருத்தி அடைந்தது. தேவன் செய்கிற அற்புதங்களினாலே இன்றைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அந்த தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், பயன்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.